நல்ல பிதாவே நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சில கவலைகளை எல்லாம் மறந்து நாங்க துதிப்பதற்கு தக்கபடி காலை நேரத்துல எங்களை ஆசோதிங்க சாமி. நாங்க கவலைகளை மறந்து துதிக்கதை விட கவலை இல்லாம துதிக்க எங்களுக்கு கிருப பாராட்டுங்கப்பா. கவலைய நாங்க மறந்துட்டு ஏதோ ஒரு உலகத்தை போல நாங்க துதிக்காம கவலையே இல்லாம வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கவலைய மறந்து நாங்க துதிக்க கூடாது. கவலையே இல்லாம களி கூர்ந்து துதிப்பதற்கு ஆண்டவர்களை அனுக்கரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுக செய்ய எங்களுக்கு ஏதோ ஆகியோம் தெரியும் என்று அல்ல சாமி. அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையையும் எங்க மேல் வைத்த அபிஷேகத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம். எங்களை மறைச்சு வெளிப்படுங்க. பிரயோஜனம் ஒன்றையும் மறைக்காமல் மழுக்காமல் மறுக்காமல் எங்க மத்தியில பேசி உங்க நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரம் எங்க கூட இருக்கக்கூடிய பராமரிப்போம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி காத்துக்கொள்ளுங்க. வேதத்தை வேதமாய் வசந்த வசனமாய் பார்க்க கண்களை திறந்து கர்த்தங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து ஆசோதிக்கிற உன்னத கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வேலை தயப்பை கொடுத்த நம்பி நிற்கிறோம்ப்பா. எம்மா ஒரு சீசனுக்கு அப்பத்தைப்பட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினவர். இந்த கால நேரத்திலும் வேத வசனமாகி அப்பத்தை பெற்று எங்கள் கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ண வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கரத்துல வைக்கிறோம். நாமத்தை மையப்படுத்தி காத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. கவலைகளை மறந்து துதிக்கதை விட கவலையே இல்லாம துதிக்கணும். ஆமே. கவலைகளை மறந்து துதிக்கிறது என்பது ஒரு உலகத்தின் அனுபவம் தான். ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனத்தினுடைய அனுபவம் தான் கவலைகளை மறந்து துதியது. எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஆண்டவர் அறியாத ஜனங்க அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு சினிமாவுக்கு போவாங்க இல்லையா? கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க? ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படி உட்கார்ந்து என்ன செய்வாங்க? இந்த கஷ்டங்களை மறந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதை போல ஏதோ நடக்கிற ஒரு மற்ற நிகழ்வுகள்
ஒரு சினிமாவுக்கு போகிறதோ, ஒரு சீரியல் பார்க்கறதோ, இல்லை ஜோக்கு பார்க்கறதோ, இல்லை ஒரு நாடகத்துக்கு போகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு சர்க்கஸ்களுக்கு போகிறதோ, அது அந்த நேரத்தில் அது என்ன செய்யுது, நம்மளை மறந்துட்டு நம்ம இருக்கிற சிரிக்கணும். ஆனால் துன்ப கவலைகளை மறந்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறதை விட கவலையே இல்லாமல் ஆண்டவரை துதிக்கிறது தான் ஒரு உண்மையான ஆசீர்வாதம். ஆமே. கவலையே மறந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சினிமாவுக்கு மடி உட்காந்துட்டு, இல்லை சீரியல் மடி உட்காந்துட்டு, இல்லை நாடகத்து மடி உட்காந்துட்டு, இல்லை ஒரு சர்க்கஸ் போயிட்டு, ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி எங்கேயாவது டேமுங்களுக்கு போயிட்டு அப்படி கொஞ்ச நேரம் அப்படி தன்னை அந்த கஷ்டத்தை மறந்துட்டு இருக்கிற அதை பார்க்கறதுனால கஷ்டம் மறக்குது. ஆனால் கஷ்டம் கஷ்டமாகவே தான் இருக்கும், வேதனை வேதனையாகவே தான் இருக்கும், துன்பங்கள் துன்பமாகவே தான் இருக்கும், பாடுகள் பாடுகளாகவே இருக்கும். அதை மறந்துட்டு துதிக்கிறது ஒரு அனுபவம், அந்த கஷ்டமே இல்லாம துதிக்கிறது இன்னொரு அனுபவம். ஆமே. கவலைகளை மறந்து துதிப்பன்றதை விட கவலையே இல்லாம துதிப்பேன் என்பதுதான் ஒரு உண்மையான ஆசீர்வாதம். இல்ல கவலை இருக்குது, வேதனை இருக்குது, வலி இருக்குது, அது தெரியாம எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து நிக்கிறோம்னாக்கா அது ஒரு உண்மையான ஆசீர்வாதமா நம்ம நினைக்க முடியாது. உண்மையான ஆசீர்வாதம் என்ன நினைக்க முடியாது. இந்த கவலைகளை மறந்து துதிப்பன்னா கவலை இருந்ததையே என்ன பண்ணிட்டோம், மறந்து அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். நமக்கு இப்படி ஒரு வேதனை இருந்துச்சு அப்படின்றதையே மறந்துட்டு கட்டமலை ஆசோச்சாரு, அதை நினைச்சு துதிக்கிற பத்தி அதான் உண்மை, அதான் அதனுடைய பாடலுடைய அர்த்தம். கவலையை மறந்துட்டு துதிப்பன்னா கவலை இருக்குது, ஆனா கொஞ்ச நேரம் அதை மறந்துட்டு என்ன செய்யறோம், இருக்கிறோம், ஏதோ கூடி பேசுறதுனால அந்த கவலையை மறந்துட்டு இருக்கிறோம், அந்த வழியை மறந்துட்டு இருக்கிறோம், ஒரு துன்பத்தை மறந்துட்டு இருக்கிறோம் என்பது ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு காரியம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றதுன்னா ஒரு உண்மையான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம், இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துச்சுன்றதே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை ஆஸ்வதிக்கிறார் பத்தியா, அதான் உண்மையான ஆசீர்வாதம். உங்க ஆண்டவளை ஆஸ்வதிக்க என்ன ஆசீர்வாதம்னா, இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்படி ஒரு வலி இருந்துச்சு, இப்படி ஒரு வேதனை இருந்துச்சு, இப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு நினைப்பே இல்லாத அளவுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறது, அப்படி ஒரு இல்லாத அளவுக்கு நம்மளை மகிழ்ச்சி ஆக்குறது, அப்படி அந்த கஷ்டமே தெரியாத அளவுக்கு நமக்கு என்ன செய்யறது, நமக்கு நன்மையை கொடுக்கறது, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அப்படிதான் கத்த என்ன செய்ய விரும்புறா, கவலையே மறந்து துதிக்கணும்னா இருக்கிற கவலையை மறந்து துதிக்கிறதுல கவலையே இருக்க கவலை இருந்ததையே மறக்கிறது, கவலை இருக்கிற கவலையை மறக்கிறது இல்ல, கவலை இருந்ததையே இருந்ததையே மறந்துட்டு அப்படின்னா அந்த கவலையே இல்லாத அளவுக்கு அந்த கவலை மாற்றி போட்டு கவலையே இல்லாத அளவுக்கு நம்மளை ஆஸ்வதிக்கிற ஆஸ்வாதம் தான் கத்த என்ன செய்ய விரும்புறா, நம்மளை தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆமே. அப்ப கவலையே, அப்ப கவலை என்ன புரியுது, ஒரு வேதனை, ஒரு விதமான மனசங்கடம். கவலை அப்படி என்ன செய்யலாம், ஒரு விதமான மனசங்கடம். எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு விதமான மனசங்கடம் வரும், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கலன்னாக்க ஒரு விதமான மனசங்கடம் இருக்கும், ஒரு விதமான மனசங்கடம் இருக்கும். இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அது யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா கூட அந்த சங்கடம் இருக்காது. ஆனா நம்ம கிடைக்க வேண்டியது மற்றவனுக்கு கிடைக்குது, ஆனா நமக்கு மட்டும் என்ன செய்யல, நமக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னும் போது என்ன வரும், ஒரு விதமான சங்கடம் வரும். யாருக்குமே கிடைக்கலன்னா அது பெருசா வரும் தெரியாது, சங்கடம் இருந்தாலும் பெருசா தெரியாது. ஆனா எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனா எனக்கு மட்டும் என்ன செய்யல, எனக்கு மட்டும் அது கிடைக்கல அப்படின்ற போது என்ன செய்யணும், ஒரு விதமான மன சோர்வு, ஒரு விதமான மன சங்கடம், ஒரு விதமான வேதனை என்ன செய்யும், நமக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த ஒரு விதமான கஷ்டமும், ஒரு விதமான வேதனை, அந்த ஒரு விதமானது புரியுதானே, அது ஒரு மாதிரி என்ன செய்யும் நமக்கு இருக்கும், நமக்கு மட்டும் அது வெளியே சொல்லவும் முடியாது. வெளியே சொல்ல என்ன செய்வாங்க, பொறாமப்படுறாங்க அப்படி சொல்லுவாங்க. வெளியில பட்டா என்ன செய்யறாங்க, எரிச்சலா இருக்கிறாங்க, நம்மளை ஆஸ்வதிக்கிறவங்களுக்கு பிடிக்கல அப்படி நம்மளை பத்தி என்ன செய்வாங்க, தப்பா பேசுவாங்க. அதனால என்ன செய்ய முடியாது, அதை வெளியில சொல்லவும் முடியாது, உள்ள மனசுல வச்சு நிற்கவும். அதான் ஒரு விதமான வருத்தனை சொல்றேன், அதுதான் ஒரு விதமான கஷ்டம், அதுதான் அதுக்கு பேர் தான் கவலை. நான் சொல்றேன் கவலை என்ன அர்த்தம், ஒரு விதமான கஷ்டம், அது வெளியே சொல்லவும் முடியாது, உள்ள வச்சிருக்கவும் முடியாது. அது ஒரு அது ஒரு நமக்கு ஒரு மாதிரியே என்ன செய்யும், அப்படியே மன சோர்வா, மன சங்கடமா, யாருக்கிட்ட சொல்லாம சொல்லுவா, என்னதான் கஷ்டம், ஏன் அப்படி இருக்கிற சொல்ல, ஏன் அப்படி இருக்கிற, என்ன விஷயம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. ஆனா வெளியில வெளியில சொல்றதுக்கும் அவங்களுக்கும் உள்ள வச்சியில, அதான் அந்த ஒரு விதமான கஷ்டம் தான் சொல்றது, அதுக்கு பேர் தான் கவலை அப்படி நம்ம சொல்றது. இப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. சில நேரம் செய்ய முடியும், வெளியில சொல்ல முடியாது, ஆனா உள்ள வச்சிருக்கவும் முடியாது. வெளியில சொன்னா சரி அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. எப்பா பிராத்தியத்துக்கு உடம்புக்கு சரியில்லை, எப்பா பிராத்தியத்துக்கு
உடம்பு சரியில்லை. இது பிலிப்பி படத்தை தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களாம். இப்ப எப்பாப்பாளத்துக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு உடம்பு சரியில்லை, அவங்களாம் நம்மளை கஷ்டப்படுத்திட்டுமே, நம்ம விஷயம் அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இவருக்கு ஒரு கஷ்டம். அப்படின்னு எப்பாப்பாளத்துக்கு ஒரு சங்கட்டம். தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்று அறிந்து அவன் என்ன செஞ்சான், மன கிளேசம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு பிலிப்பியருக்கு பவுல் எழுதுவார். அப்ப ஒரு விதமான கஷ்டத்துக்கு பேர் தான் கவலை. என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. அதான் ஒரு விதமான கஷ்டம், ஒரு விதமான வேதனை, ஒரு விதமான துக்கம் அப்படியே மனசுல செய்யும், அப்படியே போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கஷ்டம் அப்படியே மனசுல அழுத்திக்கிட்டே இருக்கும், வெளியில சொல்லவும் முடியாது, உள்ள வச்சிருக்கவும் முடியாது. இந்த ரெண்டு கல் இக்கட்டான நிலைமையில தவிக்கிற பத்தியா, அந்த தவிக்கு பேர் தான் கவலை. ஆமே, அப்படி இந்த கவலையை மறந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, துதிக்க முடியாது. எப்படினாலும் என்ன செஞ்சிடும், நம்ம முகத காட்டி கொடுத்துரும். ஆனா கவலையை கத்தர் மாத்திட்டாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும், சந்தோஷம் ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும். அப்ப அந்த கவலை ஏன் ஒரு மனுஷனுக்கு வருது, இந்த கவலைய போக்குகிற இடம் எது, இந்த கவலை எப்போ ஒரு மனுஷனுக்கு போகும், இந்த கவலை போயிட்ட பிறகு அந்த மனுஷனுடைய ஜபமோ அந்த மனுஷனுடைய துதியோ எப்படி மாறிவிடுது. கவலையோடு இருக்கும்போது எப்படி அவங்க துதிக்கிறாங்க, எப்படி அவங்க ஜெபம் பண்றாங்க. அந்த கவலையை ஆண்டவர் மாத்திட்ட பிறகு அந்த நபர் எப்படி துதிக்கிறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, இத ரெண்டையும் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமே. அப்ப கவலை கத்த என்ன செய்ய விரும்புறாரு, மாற்ற விரும்ப. காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நம்முடைய மன கவலைகளை கத்த மாற்றவர். அந்த கவலைக்கு அந்த உண்மையான அர்த்தம் என்ன, மனக்கவலை, அதான் உண்மையான அர்த்தம். நம்முடைய மன கவலைகளை கத்த என்ன செய்ய விரும்புறார், மாற்ற விரும்ப. மனக்கவலை இன்றைக்கு நமக்கு சொல்றது என்னன்னா, உன் மனக்கவலை என்ன செஞ்சிருவ, மனக்கவலை. அப்ப வெளில சொல்ல முடியாம உள்ளே வச்சு நம்ம அப்படியே மனசை வச்சு தவிக்கிற பத்தியா, அப்படியே மனசுல வச்சு என்ன பண்ற, அப்படியே ரொம்ப வேதனையா இருக்கிற பத்தியா, அந்த மன கவலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமே. என்ன மாத்துறாரு, பக்கத்தை கைப்பிடிச்சு, உங்க மன கவலை இன்னைக்கு ஆண்டவர் மாத்துறாரு, உங்க மன கவலை ஆண்டவரு மாத்துறாரு. உங்க மன கவலை என்ன கவலை, அது அப்ப மனசுலே இருக்கிறது, அது வெளியில என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, வெளில சொல்லவும் சொன்னாலும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கிட்ட செய்வாங்க, அவங்க பொறாமப்படுறாங்க, நம்ம ஆஸ்வதிகமா இருக்குன்னு அவங்க பொறாமப்படுறாங்க, நம்ம ஆஸ்வதிக்க அவங்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கல, இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, நம்மளை பத்தி பேசுவாங்கன்றதுனால அது வெளியில சொல்ல முடியல. ஆனா உள்ள வச்சிருக்கவோ, அதான் மனக்கவலை. இந்த மனக்கவலைகளை கத்தனுக்கு மாற்ற விரும்புகிறார். ஆமே. இந்த மனக்கவலை ஏன் ஒரு மனுஷனுக்கு வருது, முதல்ல தெரிஞ்சுக்க, ஏன் நமக்கு மனக்கவலைகள் வருது, எப்போ இந்த மனக்கவலை போகும், இந்த மனக்கவலை போறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும். மனக்கவலையா இருக்கும்போது நம்ம பேசுற விதம், நம்ம ஜெபிக்கிற விதம், நம்ம ஸ்தோத்திரம் பண்றது எப்படி இருக்கும். மனக்கவலை மாறிடுச்சுன்னா நம்ம ஸ்தோத்திரம், நம்ம ஜபம் இதெல்லாம் எப்படி மாறிடும். மனக்கவலையோடு இருக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும், மனக்கவலையே இல்லாம ஜெபம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம், ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம், எல்லாமே டோட்டல் வித்தியாசம் தான். ஆமே. இந்த மனக்கவலை ஏன் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, ஆலயத்துக்கு வருவது ஆண்டவரை தேடுவது குறையுமானால் அவங்க வாழ்க்கையில மனக்கவலை அதிகமாகும். ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதும் ஆண்டவரை தேடுவதும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில குறையுமானால், விடல குறையுமானால், நீங்க சர்ச்சைக்கு வர்றது குறையுது, நீங்க ஜெபம் பண்றது குறையுது, ஆண்டவரை தேடி வர்றது குறையுது. ஆரம்பத்துக்கு மாதிரி என்ன செய்யல, அதிக நேரம் இல்ல, நேரமும் குறையுது, நாளும் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அப்படி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம், அப்படி ஜெபத்துக்கு வரணும். ஆமே. முதல்ல பாத்தீங்கன்னா, ஆதி சபையெல்லாம் பாத்தீங்கன்னா, அஞ்சு நாள் சபையில ஜெபம் இருக்கும், எல்லா நாளும் எனக்கு சபையில நடக்கும் ஜெபம் இருக்கும், எல்லா நாளும் ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாத்திரம் இல்ல, எல்லா நாளும் என்ன செய்யும், ஜபம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும், திங்கக்கிழமை ஒரு நாள் அப்படி இருக்கும், செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூடுகை இருக்கும், புதன்கிழமை வேத பாடம் இருக்கும், வியாழக்கிழமை என்ன செய்யும், தாய்மார்கள் கூடுகள் அப்படி வரும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை ஆயத்த ஜபம், காத்திருப்பு ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, என்ன போயிடும். ஆறு நாளும் சபைக்கு என்ன செய்வாங்க, சனங்க வருவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு போயிட்டு
ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு வர்றது இருக்குமானால் இவங்க வாழ்க்கையில கட்டாயமா மனக்கவலை இருக்கும். எல்லா நாளும் இதெல்லாம் ஒரு வேத பாடம். இப்ப நிறைய பைபிள் ஸ்டடி அப்படி இல்ல, வேத பாடம் மட்டும் பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி இல்ல, காத்திருப்பு ஜபம் இல்ல, உபவாச ஜபம் இல்ல, பெண்கள் ஜபம் இல்ல, அப்படி ஆண்கள் கூடுகை அப்படி இல்ல. அப்படி இன்னைக்கு ஜபம் என்ன போச்சு, வர வர ஏதோ மக்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அப்படி சர்ச்சுக்கு வந்து போயிடணும், மற்ற என்ன செய்யக்கூடாது, சர்ச்சு பக்கம் போகவே கூடாது, அப்படி ஒரு முடிவு வந்துட்டோம். இது என்ன கொண்டு வரும்னா, உனக்கு மன கவலைகளை அதிகரிக்கும், உன் மன கவலைய அதிகரிக்கும். யாரெல்லாம் சபைக்கு வர்றது குறையுதோ, இல்ல சபைக்கு தூரமாக்க வர முடியல, ஆனா நாங்க வீட்டுல உட்காந்து என்ன செய்யறோம், கொஞ்சம் நேரம் எடுத்து நாங்க ஜெபம் பண்றோம், ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது என்ன செய்யறோம், நாங்க ஜெபம் உட்காந்து ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில மனக்கவலை குறையும். ஜெபமே என்ன செய்யல, இருக்கதில்ல, வேலை 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 வேலை, அப்படி அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்னா மனக்கவலை அதிகமாகும். என் சொந்த கற்பனையை நான் சொல்லல, பைபிள் நான் சொல்றேன். மார்த்தால் பற்பல வேலைகளை செய்யறவர், என்ன செய்யறவர், பல வேலைய செய்யறவர் மார்த்தா இல்லையா. லூக்கா 10:38-39 பாத்தீங்கன்னா பற்பல வேலைகளை செய்வதில் அவள் வருத்தமடைந்து, அப்படி பைபிள் சொல்லுது, பற்பல வேலைய செய்வதில் அவள் வருத்தமடைந்து அவள் ஆண்டவர் இடத்துல வந்து, ஆண்டவரே நான் இப்படி பல வேலை என்ன பண்றேன், இப்படி பல வேலைகளை செய்யறேன்னு, என் தங்கச்சி அமைதியா உட்கார்ந்து இருக்காள, இத பத்தி உமக்கு கவலை இல்லையா என்ன கேக்குறான். அப்ப இந்த அம்மாக்கு என்ன இருக்கு, கவலையா இருக்கு, இந்த அம்மாக்கு என்ன இருக்கு, கவலையா இருக்கு. லூக்கா 10:38-39 இந்த 3 வசனத்துல அது இருக்கு சரியா. அந்த அம்மாக்கு என்ன இருக்கு, இந்த அம்மாக்கு என்ன இருக்கு, அப்ப வேலை 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 அப்படின்னு, இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அப்படி வேலையே நமக்கு குறி, வேலை செய்யணும், அதனால வேலை செய்ய சும்மா இருக்காது. பைபிளே சொல்றது, நீ வேலை செய்யலாம் சாப்பிடக்கூடாதான், என்ன கூடாதான், வேலை செய்ய விருப்பம் என்ன செய்ய, நான் சொல்ல பைபிள் சொல்லுது வேலை கட்டாயமா செய்யணும். எப்படி வேலை செய்யணும், கடுமையா வேலை செய்யணும். பெரிய தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்குனாரா, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உருவாக்குனாரா, எத்தனை பேர் வேலைக்கு வச்சாரு, அவ்வளோ பெரிய தோட்டத்தை உருவாக்கி, இப்ப ஆதாமுக்கு தோட்டம் வச்சுக்கோங்களேன், இந்த ஆதாமுக்கு தோட்டத்துல எத்தனை பேர் வேலைக்கு வச்சாரு, ஒரே ஒரு ஆள் கூட வேலைக்கு இல்லை, அவங்க தோட்டத்துல அவங்க தான் வேலை செய்யணும். எவ்வளவு தோட்டத்துல, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல, அது பல ஏக்கர், எத்தனை ஏக்கர், பல ஏக்கர் நிலத்துல யார் வேலை செய்யணும், அவன் புருஷனும் பொண்டாட்டி 2 பேர் தான் வேலை செய்யணும். ஆமே இன்னைக்கு நமக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஆளு, சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. நிலத்துல வேலைக்கும் ஆளு இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆளுதான் இல்லையா, எல்லாத்துக்கும் நமக்கு இன்னைக்கு ஆளுதான். அதான் உங்களை குறையா சொல்ல, தப்பா சொல்ல, உங்க பாடு சரியா, அதை நான் உங்களை சொல்லல, அது உங்களை சொல்ல கஷ்டப்படுத்தல, அது உங்க விருப்பம். ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா, நீ கடுமையா வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும், ஆதாம் முதல் மனுஷன், இதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலை செஞ்ச பழக்கம் இருக்கானா கிடையாது, யாருக்கு, ஆதாமுக்கு என் வாழ்க்கை வேலை செஞ்ச பழக்கமே இப்பதான் உருவாக்குறார், உருவாக்கி கொண்டு போய் நேரம் நிலத்துல விட்டார், உருவாக்கி கொண்டு போய் நேரம் நிலத்துல விட்டார் இல்லையா. முதலாம் கல்யாணம் ஆன உடனே நேரம் பிள்ளைகளை கொண்டு எங்க 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 கை வைப்பாங்க, உப்பு சட்டிலும் மிளகா சட்டிலும் கை வைப்பாங்க இல்லையா, அம்மாவா மண்ணை சுமக்க வைப்பாங்க இல்லையா, என்ன என்ன மண் அது, அது ஏதோ இந்த தானி மலம் போட்டு முளைக்க வச்சு அது கொண்டு என்ன செய்வாங்க, தானியத்தை கொண்டு போய் அது அந்த புள்ள தலைமையில தூக்கி வச்சிருவாங்க வைப்பாங்களா, இதெல்லாம் மாறி போச்சு இருக்கு இல்லையா. நேரம் மண்டபத்துக்கு போயிட்டாங்களா, மண்டபத்துல எங்க போறது, மண்டபத்துக்குள்ள நேரம் வீடு இல்லையா. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, அந்த வித தானியத்தை எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, அங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அந்த சட்டியில வச்சிருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க கையில மமிட்டி இல்லையா, அவங்க மமிட்டி கொடுத்து இவன் கையில இவன் தலைமையில சும்மாடி கோழி வச்சு என்ன செஞ்சிருவாங்க, அந்த சட்டி தூக்கி மேல வச்சு கொண்டு போய் என்ன பண்ணுங்க, எங்கேயாவது அந்த ஈரம் அந்த போருங்க இடம் அந்த மாதிரி இடத்துல வச்சு என்ன அவன் கொத்தணும், இவன் விதை போடணும். ஆமா தானா, தெரியல, நான் அப்படி பண்ணல, ஆனா தெரியுது இல்லையா, அதெல்லாம் பாத்துருக்கிறேன், பாத்துருக்கிறோம், நான் செஞ்சனான்னு கட்ட ஞாபகம் இல்ல, செய்யலன்றதான் எனக்கு தோணுது, கட்டத்தன்னு தெரியல எனக்கு, கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொண்டு போய் அது போட்டு அது நல்லா முளைக்கணும், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முதல் நாள் என்ன செய்யணும்,
வேற செய்யணும்ன்றத அப்பயே கத்து கொடுத்தாங்க இல்லையா? இது நிலத்துல இருக்கும் போது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்க போகணும்? நேரா குழந்தை கை வைக்கணும், உப்பு சட்டியில கைய வைக்கணும், மிளகா பச்சில கைய வைக்கணும். எதுக்கு இதெல்லாம் என்ன செய்யணும்? நீ ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு மிளகா சட்டியும் தெரியல, இன்னைக்கு உப்பு சட்டியும் தெரியல. அதனாலதான் சாப்பாடுல உப்பு இருக்க மாட்டேங்குது, மிளகாயும் இருக்க மாட்டேங்குது இல்லையா? தேவைப்படுவோம் உப்பு சட்டில கைய வச்சிருந்தா கொஞ்சம் உப்பாவது போட கொஞ்சம் சொரண்டையா போடும் இல்லையா? அது உப்பு சட்டிலும் கைய வைக்கல, அது மிளகா சட்டிலும் கைய வைக்கல. அதனால என்ன தெரியுமாட்டு இருக்குது? அது உங்க சாப்பிட அது சாம்பாரை மொத்தனா அது சாம்பாரா ரசமானு கூட தெரிய மாட்டிருக்கு. என்ன பண்ண அப்படிதான் இருக்கு. அப்படி பாப்பி போயிட்டு இருக்கு காணும். அப்ப என்ன ஆண்ட விரும்ப கடுமையா உழைக்கணும். தோட்டத்தை உருவாக்கி கொண்டு ரெண்டு பேரும் சொன்னாரு, நீங்க தான் அதை பண்படுத்தணும். அதை மட்டும் சொன்ன அவன் மெட்டீரியல் கூட விடல, இத நீ தான் பண்படுத்தணும், நீ தான் காக்கணும். வேற ஒரு ஆணை கூலியால கூட வைக்கணும், கூலிக்கு கூட ஒரு ஆணை வைக்கணும். அவ்வளவு கடுமையா உழைக்கணும். ஆனா உழைப்பு மாத்திரமே உன் கவலைய போக்க, அதை நீங்க விளங்கிக்கணும். அப்ப உழைக்கணுமா? நம்ம கட்டாயம் உழைக்காம கதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ வேலை செய்ய மனசு இல்லையா, நீ சாப்பிடவே கூடாது. அப்படின்னு எத்தனை பேர் எவ்வளவு அரிசி நமக்கு மிச்சாவும் தெரியுமா வீட்டுல இல்லையா? வீட்டுல வேலை செய்ய விருப்பம் என்ன செய்யக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாதுன்ட்டார். சரியா? சாப்பிடும் மனசு வரக்கூடாது. வேலை சாப்பிடணும் மனசு வருதா? வேலை செஞ்சுட்டு தான் சாப்பாடு. ஆதாமுக்கு கடுமையா வேலையை வாங்கிதான் ஆண்டவர் சாப்பாடு போட்டார். அப்ப வேலை செய்யணுமா? வேலை செய்யணும். ஆனால் வேலை ஒன்று மாத்திரமே உன் மனக்கவலையை மாத்தாது. அப்ப அப்படி வேலை செய்யறது மாத்திரமே மனக்கவலை மாத்திருந்தா மாற்றதுக்கு என்ன வந்துருக்க கூடாது? மனக்கவலையே வந்திருக்க கூடாது. அவரு சொல்ற, ஐயா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இத பத்தி உமக்கு என்ன இல்ல கவலை இல்லையா? அவருக்கு கவலை இல்லை, ஆனா யாருக்கு கவலையா இருக்கு? ஆண்டவருக்கு கவலை இல்லை, ஆனா யாருக்கு கவலையா இருக்கு? மார்த்தாளுக்கு கவலையா இருக்கு. ஏன்? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், வருத்தமா இருக்குது, வேதனையா இருக்குது, ஆனா அவ்வளவு பாரு சும்மாவே உட்காந்துக்கிறாள் அப்படின்னு என்னவா இருக்கு? வருத்தமா இருக்கு. அப்ப ஒரு மன கவலை ஏன் வருதுன்னா, தேவ சமூகத்தை தேடுவது குறையுமானால், ஆண்டவரை தேடுவது குறையுமானால் அந்த நபருக்கு கட்டாயமா மனக்கவலை இருக்கும். அப்ப ஆண்டவரை தேடுவது அதிகமானால் மனக்கவலைகள் குறையும். உன் மனக்கவலையை போக்க ஒரே வழி, நீங்க சொல்றாங்க போக்க என்ன பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எதோ பண்ணுங்கன்றாங்க. எது பண்ணாலும் போகாது. ஒன்னே ஒண்ணு பண்ணு, ஆண்டவர் சமூகத்தை தேடு, உன் மனக்கவலை மாறிடும். அதே இடத்துல தான் மரியாதை உட்காந்துங்க. ஆனா அவளுக்கு என்னவே கிடையாது? ஒரு கவலையுமே கிடையாது, ஒரு கவலையுமே கிடையாது. ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்க, ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே மனசுல பத்திரமா பூட்டி பூட்டி வச்சீங்கன்னா நாளைக்கு என்ன ஆயிடுவீங்க? பைத்தியம் ஆயிடுவீங்க. நம்ம மைண்ட் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் தாங்கும், அதுக்கு மேல தாங்காது. நம்மளோட இருதயம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் தாங்கும், அதுக்கு மேல என்ன செய்யாது? தாங்காது. அப்ப நம்ம மன பாரத்தை என்ன செய்யணும்? மனக்கவலைகள் இருக்கா? அப்ப ஆண்டவர் சமூகத்தை தேடுவது அதிகமானால் மனக்கவலை, தேடுவது குறையுமானால் மனக்கவலை கட்டாயமா இருக்கும். மாத்தால் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஆனா என்ன இருக்குது? மனக்கவலை இருக்கு. ஆனா மரியா ஏற்றுக்கொண்டவள் மட்டுமல்ல, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தவள். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை அவ தேடனா, அவள் என்ன இல்ல? மனக்கவலை இல்ல. அப்ப ஆண்டவரை தேடுறது குறையுன்னா மனக்கவலை வரும். மனக்கவலை அதிகமாச்சேன்னா நாளைக்கு மென்டல் ஆயிடும். கவனமா இருங்க. ஏதோ நீங்க ரொம்ப புத்திசாலி மாதிரி ரொம்ப அப்படி இருக்காதீங்க. மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க, ஆனா யார்கிட்ட சொல்லுங்க? சொல்ற சர்ச்சு திறந்துரு, தனியா இருக்கு, வந்து உட்கார்ந்து ஆண்டவரே இப்படிலாம் பிரச்சனை இருக்கு சாமி, நல்லா என்ன பண்ணுங்க மாத்துக்கணும்னு மனந்திருந்து ஆண்டோட உட்கார்ந்து நல்லா சோமையிட்டு போங்க. உன் மனக்கவலைகளை எல்லாம் கத்த மாத்துவார், உன் மனக்கவலை எல்லாம் கத்த மாத்துவார். அப்ப ஆண்டவரை தேடி வருவது குறைஞ்சிச்சுன்னா உங்க மனக்கவலை ஜாஸ்தியாகும்.
ஆண்டவரை தேடுறது அதிகமாச்சனா உங்க மனக்கவலை குறையும், மனக்கவலை இல்லாமாயிடும். அப்ப கவலை போக்க என்ன வழி? ஆண்டவரை தேடுவதுதான் வழியே தவிர, நீங்க சினிமா பார்த்தாலும் நடக்காது, நீ சீரியல் பார்த்தாலும் நடக்காது, நீங்க ஜோக்கு பார்த்தாலும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. ஏன்னா பண்ணி பாருங்க, இதெல்லாம் நாங்க பண்ணி பார்த்துட்டோம் சரியா, எல்லாம் நாங்க பண்ணி நல்லா சளிச்சு போயிட்டோம், சளிச்சிட்டு. அதனால அதெல்லாம் என்ன கொண்டு வராதுன்னா, உன் மனக்கவலையை மாத்தாது, உன் மனக்கவலைய போக்காது என்பது வேதத்திலே உண்மை. அனுபவத்திலிருந்தும் நான் சொல்றேன், அனுபவத்துல இருந்தும் நான் சொல்றேன், அனுபவத்திலிருந்தும் சொல்றேன் சரியா. நீங்களாம் எவ்வளவு சினிமா பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது சரியா. நான் சினிமாவில ஊர் நாலு 24 பாட்டு கேட்டுனே இந்த காது கேட்டுக்கிட்டு சளிச்சு போனாள் சரியா. எனக்கு வேலை அப்படி, எந்த காலையில போட ஆன் பண்ணா செட்டு, நைட்டு 10:30 தான் செட்டு ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், 11 தான் செட்டு ஆஃப் ஆகும். அந்த மா அது வரைக்கும் தான் பண்ணியிருப்பேன், பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், பஸ்ல தான் வேலை, எனக்கு சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், வீட்டுக்கு போனா சினிமா பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால சினிமா பார்த்து சீரியல் பார்த்து அதெல்லாம் பார்த்து சளிச்சு அதெல்லாம் அதெல்லாம் மனக்கவலைய போக்கல என்பது என்னுடைய அனுபவத்துல இருந்தா உண்மை. என் அனுபவத்தில் நான் சொல்றேன், என் அனுபவத்தில், என் அனுபவத்துல இருந்தா உண்மை. அதனால பார்க்கணும், பல வருஷமா அதை நம்ம பண்ணி பார்த்தோம், அதெல்லாம் நடக்கல. அதனால சினிமா பார்த்து கவலை போகனா நீ ஏமாந்து நிக்கிறேன்னு அர்த்தம். சீரியல் பார்த்தவன் கவலை போதுனா நீ ஏமாந்து நிக்கிறேன்னு அர்த்தம். நான் ஜோக்க பார்த்தவன் கவலை போக நினைச்சிருப்பனா உன்னை நீ ஏமாத்து நிக்கிறேன்னு அர்த்தம், நீ ஏமாந்து போறேன்னு அர்த்தம். ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கவலைய போக்குறத ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய சமூகம் மட்டும்தான் நம்ம கவலையை போக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே, தேவ சமூகம் மட்டும்தான் மார்த்தால மரியாதை சிறந்த எடுத்துக்காட்டு. ஒருத்தி வேலை 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 அப்படி பயங்கரம் ரக்க கட்டி பறந்தா கடைசி முடிவு சொல்றான், ஏன்டவரே உனக்கு கூடவா, நம்ம பாணியில சொன்னா உனக்கு கூடவா கண்ணு இல்ல, இன்னைக்கு நம்ம பாணியில சொன்னா உனக்கு கூடவா, இவ்வளோ கஷ்டப்படுறேன் உனக்கு கூடவா கண்ணுல கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கறான். ஆனா அவ சொல்றா, ஒருத்தி சொல்றா, அமைதியா உட்காந்துக்கிறான், அவ கவலை இல்லாமல் இருக்கிறான். அப்ப கவலையோடு இருக்கிறதுக்கும் கவலை இல்லாமல் இருக்க என்ன வழி? தேவ சமூகத்தை தேடுவது அதிகமானால் மனக்கவலை நம்ம விட்டு நீங்கோ, தேவ சமூகத்தை தேடுவது குறையுமானால் மனக்கவலை அதிகமாகும், மாற்ற முடியாது. ஏதோ நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனால மனக்கவலை மாறாது, தேவ சமூகத்தை தேடுறது அதிகமாகதான் குறையும். தேவ சமூகத்தை தேடுறது ஆண்டவரை தேடி வர்றது குறையுதா அதிகமாகுதான், குறைஞ்சிச்சனா கவலை உள்ள வரும், அதிகமாச்சனா கவலை வெளியில போகும். மனக்கவலை வெளியில போறது உள்ளவருக்கு யார் தான் காரணம்? நம்ம தான் காரணம். எப்படி காரணம்? ஆண்டவரை தேடி வந்து குறைஞ்சிச்சு, மனக்கவலை உள்ள வந்துச்சு. ஆண்டவர் தேர்ந்து அதிகமாச்சு, மனக்கவலை என்ன மட்டும் நீங்கி போச்சு, அவள் தான். அப்ப இந்த மனக்கவலையோடு இருக்கு. இப்ப இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில வருஷந்தோறும் என்ன செய்வானா, இந்த ஒன்னு சமையல் முதல் அதிகாரத்துல, ஒன்னு சாமுவேல் முதல் அதிகாரத்துல அங்க சொல்ற சம்பவத்தை அங்க நீங்க பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, 3வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் சீலோவில் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அப்படி சொல்லு, வருவான் அப்படி சொல்லு, போய் செய்வானா, போய் வருவான். எப்போ? வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வான், போய் வருவான். வருஷந்தோறும் வருஷத்துக்கு ஒரு மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 இருக்கிறாங்க, ஒருத்துக்கு என்ன இருக்கு, நிறைய பிள்ளைங்க இருக்கு, மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது அவன் வருஷந்தோறும் போய் வருவான். அவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, எப்பயான கோயிலுக்கு போறது. இன்னைக்கு நம்ம மனசு நடத்தும், எப்பயாவது மன கஷ்டமாச்சுன்னா கோயிலுக்கு போய் வரலாம், மன கஷ்டம் போகும், கோயில் பண்ண போகும், மன கஷ்டம் போகும். இது உலகத்துக்கே தெரியுது, கோயிலுக்கு போய் வந்தா மன கஷ்டம் போகும், மன கவலை போகும், மன வேதனை போகும், மன சங்கடம் போகும். அமைதியா கொண்டாரம் போய் சர்ச்சில் உட்கார்ந்து வந்தா என்ன இருக்கும், நிம்மதியா இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம அங்க தம்பி இருக்கா சர்ச்சுக்கு தங்கியிருக்கோம், அவசரம் நைட் 9 ஆனா கூட வந்து கொஞ்ச நேரம் சர்ச்சு கேட்டுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துதான் போகணும். அவன் சொன்னத நான் பாக்கல, அவன் சொல்ல நைட் 9 வந்திருந்தேன், இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனதான் எனக்கு என்ன இருக்கு, ஆறுதலா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இங்க வராம போயிட்டு நடக்க ஒரே மனசு என்ன இருக்கு, அப்படியே ரொம்ப வேதனையாவே இருக்கு, ரொம்ப வருத்தமாவே இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவங்க கிட்டத்தட்ட 30 வேலைக்கு போய் வரான், பாத்திர வேலைக்கு போய் வரான், வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வந்து வீட்டு வேலாம் பார்த்துட்டு வந்துட்டு சாயங்காலம் நல்ல நைட்டு
சர்ச்சுக்கே வந்து சர்ச்சு காயமடி சர்ச்சு உங்களுக்கு தெரியும், அவன் அங்க சர்ச்சுக்கு வந்து கேட்ல கேட்டு பூட்டிடுவோம், ஆனா வெளியில வந்து கேட்டுக்கு வெளியவே கேட்டு நேரம் பண்ணி நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளில அடிச்சுச்சுன்னா அந்த வசனத்தை கேட்டுட்டு நான் போனதா எனக்கு என்னவா இருக்கு மாறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஏன்னா சொல்றேன்னா சபையை தேடி தேவ சமூகத்தை தேட 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 மனக்கவலைகள் போயிட்டே இருக்கும். இங்க ஒருத்த பாருங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா என்ன செய்வானா வருஷந்தோறும் கோயிலுக்கு போய் வருவானோ அவன். அப்ப மனைவி கூட்டு போறதில்ல, பிள்ளைங்களும் கூட்டு போறதில்ல, மனைவியும் மனைவியும் கூட்டு போறதில்ல, பிள்ளைங்களையும். நம்ம எப்படி போனோம், யோசுவா கடை சொல்லுவான், நானும் என் குடும்பத்தாருவோமோ என்றால் கத்தரையே சேமிப்போம் அப்படின்னு. குடும்பத்துல யாருக்கு என்ன செய்யணும், குடும்பமா நைட்ல குடும்பமா உட்காந்து ஜபம் பண்ணணும், குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைங்க உட்காந்து என்ன செய்ய நைட்ல குடும்ப ஜபம் பண்ணணும், குடும்ப ஜபம் பண்ணணும், குடும்ப ஜபம் பண்ணணும், நைட்ல குடும்ப ஜபம் பண்ணணும், காலையில ஜபம் பண்ணணும், குடும்பமா உட்காந்து பைபிளை படிக்கணும், ஜபம் பண்ணணும். நம்ம குடும்பமா இருக்கிறோம், குடும்பமா இருந்தீங்கன்னா குடும்ப ஜபம் கட்டாயமா பண்ணணும். கல்யாணம் ஆகாதான் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆயிட்டுந்தா பிள்ளைங்க இருக்குவாங்கன்னா கணவன் இருப்பாருன்னா என்ன செய்யணும், குடும்பமா உட்காந்து ஜெபிக்க. ரசிக்கப்படலாம், அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, ரச்சிக்கப்பட்டவனா இருப்பாங்கன்னா குடும்பமா உட்காந்து என்ன செய்யணும், நைட்ல குடும்ப ஜபம் பண்ணணும். குடும்ப ஜபம் பண்ணாத வீட்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. குடும்ப ஜபம் ஜபிக்காத வீட்டுல, குடும்பமா சேர்ந்து ஜபிக்காத ஒரு வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, குடும்பம் பார்க்க முடியாது. குடும்பமா நீங்க சேர்ந்து ஜபிக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை உங்க வீட்டுல பார்க்க முடியாது. நீங்க ரச்சிக்கப்பட ரெண்டு பேராது என்ன செய்யணும், ஜபிக்கணும். யார் உயிரில் ரசிக்கப்படுதோ அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ரசிக்கப்படாதவங்களை விட்டுடுங்க, ரசிக்கப்படாதவங்களை ரசிக்கப்படாதவங்களை விட்டுருங்க. ரசிக்கப்பட்ட நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜபமே நிறைய பேர் வீட்டுல கிடையாது, குடும்ப ஜபமே நிறைய பேர் வீட்டுல குடும்ப ஜபமே கிடையாது, குடும்ப ஜபமே கிடையாது, நிறைய பேர் வீட்டுல குடும்ப ஜபம் கிடையாது. குடும்ப ஜபம் இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு பெரிய ஆஸ்வத்தை என்ன செய்ய முடியாது, நீங்க பார்க்க முடியாது. குடும்ப ஜபம் ஒரு நல்ல ஆஸ்வத்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க வேணா செஸ் பண்ணி பாருங்க, குடும்ப ஜபமும் ஜபிச்சு பாருங்க, குடும்ப ஜபமும் ஜபிக்காத பாருங்க, உங்க வீட்டுல என்ன இருக்காது, ஒரு நல்ல ஆஸ்வத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆமே ஆமே. அப்ப குடும்பம் என்ன செய்யணும், சேர்ந்து ஜபிக்கிறோம். இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா என்ன செய்யல, குடும்பமா அப்படி சர்ச்சுக்கு போகல, கோயிலுக்கு போகல. அவர் மட்டும் போயிட்டு வருவார், அவர் மட்டும் நீ மட்டும் போயிட்டு வா, இன்னைக்கு நீ போயிட்டு வா, நாளைக்கு நான் போயிட்டு வரேன். இது என்னது மாத்தாளா, அது பயிர் நடக்கு என்னது, நாளைக்கு எங்களுக்கு நீங்க வந்து நடுங்க, நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு வந்து மாத்தாளா போட்டுக்கிறோம் நம்ம, எங்களுக்கு நீங்க வந்து வேலை செய்ய உங்களுக்கு என்ன செய்யறேன், நாங்க வந்து இது மாத்தாள் தான் போடுவாங்க, பயிர் நடத்துக்கு மாத்தாள் போய் போடுவாங்க, கொத்தறதுக்கு மாத்தாள் போடுவாங்க. நீங்க கொத்தவா போயிருக்கிறீங்க, நீங்க பயிர் நடவா போயிருக்கிறீங்க, நீங்க ஜோமன போனீங்கன்னா குடும்பம் உட்காந்து ஜபிக்கணும், அதான் ரச்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அடையாளம். ஆமே, எவ்வளவு நேரம் ஜபிக்கணும் முக்கியம் இல்ல, ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சா குடும்பம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதம். ஆனா இவர் என்ன செய்வாரு, வருஷந்தோறும் அவர் போயிட்டு வருவார், அது அவங்க மனைவி வராத்தனால கூட்டம் போலையானு தெரியல, இல்ல அவரே விட்டுட்டு போயிட்டாரானு தெரியல, ஏதோ பிரச்சனை பார்த்து என்ன வரல. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னா, அடுத்த வசந்தம் நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு ரெண்டு வசந்த தள்ளி பாத்தீங்கன்னா, அவள் அந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் மேல ஆறாம் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கனத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். என்ன செய்வாளாம், விசன, அதான் மனக்கவலை, அதான் வேதனை, அதான் வேதனை, மன வேதனை படுத்துவாளும், அவளை மன கஷ்டப்படுத்துவாளும், மிக என்ன செய்வா, விசனப்படுத்துவா. இந்த விசனப்பட்டு வேதனையோடு இருக்கும் போது வேதனையை மறந்து துதிக்க முடியாது. சர்ச்சைக்கு போனாலும் வேதனை இருந்துச்சுன்னா வேதனையை மறந்து துதிக்க முடியாது. அந்த வேதனையோடு இருக்கும் போது அவ எப்படி ஜோம் பண்ற பாருங்க, பத்தாவது வசனம், பதினோராவது வசனத்துல இருந்து பதினோராவது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளின் மர அடியாளை மறவாமல் உமது அடியாளுக்கு நான் விட்டத்துல இருந்து நீ படிமா, நான் விட்டத்துல இருந்து நீ படி,
ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அண்ணா தன் இருதயத்திலே பேசிக் கொண்டிருந்தான். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் பெரித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து நினைத்திருக்கிறாரு. குடிச்சு போ கிடக்கிறான், குடிச்சிட்டு வந்த சர்ச்சில் உட்கார்ந்து நிற்கிறான். இவ எப்படி கொண்டுகிற? அப்ப வேதனையோடு இருந்தா ஜபம் கூட எப்படி வராது? நல்லா வராது. வேதனையோடு மன கவலையோடு இருந்தா ஜபம் கூட எப்படி வராது? நல்லா வராது. இவ எப்படி ஜபிக்கிறாவ? முன்னாடியா கண்ணு நோக்கி பாருங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுங்க, அப்படியே குழம்பின்னு உட்கார்ந்து நிற்கிறான். குழம்பின்னு உட்கார்ந்து நிற்கிறான். ஆனா இப்போ இது வரைக்கும் எங்க போல? கோயிலுக்கு போல இல்லையா? இப்ப எங்க போயிருக்கிறா? முதலமதியா கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் செய்யற காரியம் என்ன? அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா 17வது வசனம், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவன் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜன பண்ணினாள். அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. எவ்வளவு போய் உட்கார்ந்து ஜோமன ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு அவள் துக்கம் மாறுச்சு. என்னைக்கு சபைக்குள்ள போய் உட்கார்ந்து எப்போ அவள் ஜபம் பண்ணாலோ அப்போ அவள் துக்கம் மாறுச்சு. அது வரைக்கும் அவள் துக்கம் மாறணும். அழுதுகிட்டே இருக்கிறான், மன வேதனைப்பட்டுகிட்டே இருக்கிறான், மன கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறான், சங்கடப்பட்டுகிட்டே இருக்கிறான், வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறான். என்ன மாறல? அவ கண்ணீர் மாறல, அவ துக்கம் மாறல. பல வருஷமா இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாள் பல வருஷமா இருக்கு. ஆனா என்னைக்கு அவ கோயில போய் உட்கார்ந்து ஆண்டவரே என் பிரச்சனையை மாத்துங்கப்பான்னு சொல்லி அவ மனவேதனைப்பட்டு ஆண்டவரோடு உட்கார்ந்து ஜெபமானாலோ அன்னைக்கு அதுக்கு பிறகு அவ என்னவா இல்லையா? துக்க முகமா இருக்கவில்லை. அப்ப ஏன் இதுக்கு மட்டும் துக்கமா இருந்தா? அப்ப ஏன் இதுக்கு மட்டும் துக்கமா இருந்தா? ஆண்டவரா அவ என்ன தெரியல, தேடி வரல. அப்ப ஆண்டவரை தேடி வராத ஒரு நபர் ஆண்டவரை தேடுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறையுமானால் கட்டாயமா துக்கம் இருக்கும், கட்டாயமா மனக்கவலை இருக்கும், கட்டாயமா மன வேதனை இருக்கும். உனக்கு வேதனை வரணும்னு சொல்லல, வேதனை இருக்கும்னு சொல்றேன். அப்ப அந்த வேதனைகளும் கலக்கமும் எப்ப மாறுச்சுன்னா அவ என்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்து தனியா உட்கார ஜெபம் பண்றான், கொஞ்ச நேரம் எடுத்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே என் கஷ்டத்தை எல்லாம் மாத்துங்கப்பா, என் பிரச்சனை எல்லாம் மாத்துங்க சாமி, இந்த குறையெல்லாம் மாத்துங்க, இந்த வேதனை எல்லாம் மாத்துங்கன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்யறான்? உட்கார ஜெபம் பண்றான். அப்படி நீங்க தஞ்சை வந்து உட்கார ஜெபம் பண்றீங்களா? வீட்டுல உட்கார்ந்தா நிறைய பிரச்சனைங்க, வீட்டுல இருந்தா நிறைய அவங்க என்ன வருவாங்க, பக்கத்து வீட்டுக்கு வருவாங்க, சொந்தக்காரர் என்ன வருவாங்க, அப்ப என்ன நம்ம ஜெபம் என்ன செய்யும்? அதனால அவங்களாம் வர வேணாம் நம்ம சொல்லல, நம்ம வேலை என்ன செய்யும் கேடும். அப்ப என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் வந்து சர்ச்சில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஐயா அப்படிக்கலாம் கஷ்டமெல்லாம் இருக்கு, இந்த கஷ்டத்தை என்ன செய்யுங்க மாத்துங்கன்னு சொல்லி நல்லா உட்கார்ந்து ஜோமணிட்டு போனா அதுக்கு பிறகு நாம் துக்க முகமா இருக்கவே மாட்டோம். அதுக்கு பிறகு நம்ம துக்க முகம் இருக்க மாட்டோம். ஏதோ கடமைக்கு அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கோயிலுக்கு போய் வந்துட்டு அப்படி போனோம்னா துக்கம் இருக்கும். இந்த அம்மா கோயிலுக்கு போனாலும் இல்லையா போய் வருவான்னு சொல்லுது, அப்ப போனேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வருஷம் தோறும் போயிட்டு வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன செய்யல உட்காந்து, வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம என்ன செய்யல இது வரைக்கும் ஜோமனவே. இன்னைக்கு கோயிலுக்கு போய் வந்தாலும் வந்து உட்காந்து என்ன பண்றது கிடையாது, அப்படி ஜோமன்றது கிடையாது. அப்படி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிட்டான், ஓ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், அதெல்லாம் மாறாது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் கொஞ்ச நேரம் மட்டும் என்ன பண்ண, வெகு நேரம் அதனால என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து ஜோமன் வெகு நேரம் உட்கார்ந்து ஜோமன்னாங்க. அதற்கு பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. இப்ப துக்கம் எப்ப போச்சு? கோயிலுக்கு வந்தா துக்கம் போயிடும், வர வேண்டிய இடத்துக்கு வந்தாதான் போக வேண்டியது எல்லாம் போகும். ஆமே
வரவேண்டிய இடத்துக்கு வந்தாதான் போக, பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வரவேண்டிய இடத்துக்கு வந்தாதான் உங்களை விட்டு போக வேண்டியது எல்லாம் போகும். இந்த அம்மா வரவேண்டிய இடத்துக்கு வந்தாங்க, வந்தாங்களா, போக வேண்டியதெல்லாம் போயிடுச்சா, அதுக்கு பிறகு என்னவா இல்ல, அது உள்ள வரவே இல்லை, திரும்ப வரவே இல்லை, அன்னைக்கு போச்சு, அன்னைக்கு தொலைஞ்சது, அன்னைக்கு அவளை விட்டு போச்சு பத்தியா, அதுக்கு பிறகு என்ன செய்யல, அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவ சர்ச்சைக்கு வந்து சும்மா உட்காந்துட்டு போயிட கூடாது, வந்து என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் உட்காந்து சோம் பண்ணணும், அவட தனியா உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், இவங்க ரெண்டு மூணு பேரா கூடி உட்காந்து என்ன பண்ணணும், அந்த அப்படியே நல்லா சோம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஜபத்தை பண்ணா நம்ம கஷ்டம் எல்லாம் என்ன செஞ்சிடும், நம்ம கவலை எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆமே. அப்ப அந்த அம்மா வந்தா ஒருவேளை அவ வரலம்னாலும் கவலை இல்ல, வருஷந்தோறும் போய் வருவான், அப்படி போய் வருவான்னு சொல்லுது, அப்ப வருஷந்தோறும் போய் இது வரைக்கும் என்ன செய்யல, உட்காந்தவ சோமனவே இல்லை, அப்படி வருவா கோயிலுக்கு வருவா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு என் ஆத்மாவே கத்திர எப்ப சோத்திரியை சொல்லுவாங்க, ஐயா சோத்திரிட்டு ஜோமனின்னு போயிட்டே இருந்துருவான், அதுக்கு பிறகு அந்த கோயில் பக்கம் திரும்பவே மாட்டான். நீங்க அப்படிப்பட்டவையில இருப்பீங்கன்னா கவலைகள் மாறாது, கவலை என்ன செய்யாது, மனக்கவலை மாறாது. என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் உட்காந்து ஜோம் பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்படி நாங்க ஜபத்தை முடிச்சுட்டு போயிட்டா கூட என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி பக்கம் தாவி வாங்கி உட்காந்து என்ன செய்யணும், ஒரு மணி நேரம் அப்படி ஜோம் பண்ணிட்டு போலாம், ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு போலாம், சாயங்காலம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இல்லை என்ன செய்யலாம், டிவி பார்க்கலாம், என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன வேலை, கொஞ்சம் நமக்கு வேலை, இன்னைக்குதான் ஒரு நாள் லீவ் விட்டுக்கிறாங்க, அதனால இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா என்ன போகாது, கவலைகள் போகாது, கவலை போகாது. டிவி பார்க்க சும்மா ரசிக்கப்பட்ட பிறகு டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, ஜோக்கு பார்க்கறது, இதெல்லாம் பார்த்ததுன்னா கவலை போகாது. வேற நான் உனக்கு ஒண்ணும் சொல்ல, நீ பார்க்க நீ பாரு, அதனால ஓம் வெறுப்பம் இல்லையா, பார்த்தேனா கவலை போகாது. நீ வேணா பார்த்து பாரு, நீ வேணா பார்த்து பாரு, நாங்களா பார்த்து சளிச்சு விட்டுட்டோம், நல்லா பார்த்து எல்லாம் சளிச்சு அழப்போ அப்படின்னு அது ஜீப்போன்னு விட்டுட்டோம், அப்படி எல்லாம் சளிச்சு விட்டுட்டோம், அதனால ஒன்னும் இல்லைன்றத நாங்க வழங்கிக்கிட்டோம். நீ இருக்குது வழங்கினா வர்ற வரலாம் நான் என்ன போற, அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், நானா உங்க டிவிக்கு காசு போடுறேன், நீங்க தான் போடுறீங்க, காசு வீணா போகணும்னா உட்காந்து பாரு, நான் என்ன பண்ணட்டும் சரியா, அப்ப என்ன செய்யக்கூடாது, அடிக்க என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு டிவி சீரியல் அடிக்கடி வருது, திரும்ப திரும்ப வருது, என்னன்னு தெரியலையே, நான் பாக்குறீங்களா யாராவது, இன்னைக்கு மாச்சிருங்களா, இன்னைக்கு மாச்சிருங்க, மனக்கவலை போகாது. நான் சொல்றத பைபிள் சொல்றது, வார்த்தை வருது சொல்றேன், போன வரலாம் சொன்னா இல்ல, இந்த வாரம் வருது சொல்றேன், கத்தல உள்ள செந்தில போடுறாரு நான் சொல்றேன் சரியா. ஆமா, டிவி பார்த்து சீரியல் பார்த்தாலும் கவலை பாராது, கவலை வரும், கவலை என்ன செய்யும், கவலை வரும். எத்தனை பேர் சினிமா பார்த்து அழறாங்கன்னு தெரியுமா உனக்கு, டிவி பார்த்து எவ்வளவு அழகா இப்படி பண்றானே அப்படின்னு, ஆல்ரெடி இந்த வீட்டுல நடக்கதே ஏகப்பட பாடக்குது, அது அதை பார்த்து ஒரு வீட்டு அழுகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறணும், அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு என்ன செய்யாது, உன் மனக்கவலைய போக்காது, மனக்கவலைய போக்காது. அண்ணன் எவ்வளவோ பண்ணி பார்த்தான், வீட்டுக்கார எவ்வளவோ சொல்லி பார்த்தான், என்னமோ அவன் மனக்கவலை போகவே இல்லை. சர்ச்சில் வந்து உட்கார்ந்து நல்லா ஜோமன் ஆண்டவரே என் கவலைய மாத்து சார், என் பிரச்சனைய மாத்து, என் போராட்டத்தை மாத்து, நல்லா உட்காந்து உண்மையா ஜோமண்ணா, அன்னைக்கு போச்சு அவன் கவலை, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. இப்ப இதுக்கு மேல துக்கமா இருக்கும்போது எப்படி ஜோமண்ணா, யா இத பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி உட்காந்து அழுதான் இல்லையா, இப்ப துக்கம் அந்த கவலை ஆண்டவர் மாத்திட்டார், போனா ஜோமண்ணா கத்த ஒரு குழந்தைய கொடுத்தார், நல்ல ஒரு ஆம்பளை படம் பறந்து ரொம்ப ஆஸ்வாதமா இருக்குது, அப்படி வந்த உடனே இப்ப அவன் ஜெபம் பாருங்களேன், ரெண்டாவது அதிகாரத்துல பாருங்க, ரெண்டா ஒண்ணு சார் ரெண்டாம் அதிகாரத்துல, இப்ப அண்ணாளுடைய ஜெபத்தை பாருங்க, எப்படி ஜெபம் பண்றா பாருங்க, அப்பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள்ள கலிகூர், இப்ப வாய்க்குள்ள ஜெபம் பண்ணல, இப்ப சத்தமா ஜெபம் பண்றா, முதல் எப்படி ஜெபம் பண்ணா மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணா இல்லையா, இப்ப எப்படி ஜெபம் பண்றா அப்படின்னு சொல்றேன், நாலு வீட்டுக்கு கேட்கற மாதிரி ஜெபம் பண்ற, கவலை மாறிடுச்சு அவ்வளவுதான், கவலை மாறினா சத்தமே மாறிடும், கவலை மாறிச்சுன்னா சத்தமே மாறிடும். இதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணா, உதட்ட மட்டும் என்ன பேசணும் அவளுக்கே தெரியல, அப்படியே உதட்ட முணு 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 ஜெபம் பண்ணிக்கிறான், ஆனா இப்ப பாக்குறா என் இருதயம் கத்தருக்குள்ள கலி கூறுகிறது, சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப அவ கவலைய மறக்கல, கத்தர் கவலைய மாத்திட்டான், கவலைய அவ மறக்கல,
கவலைய கத்தர் மாத்திட்டார். எப்ப மாத்தினார்? அவ என்னைக்கு சர்ச்சில் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு மாத்தினார் கத்தர் கவலை. நீ தேவ சமூகத்தை தேடி பாருங்க, உன் மனக்கவலை எல்லாம் மாறும். உன் மனக்கவலை எல்லாம் மாறும். நீ ஆண்டவர் சமூகத்தை தேடாத, உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாத, அதை குறிச்சு இதை குறிச்சு நான் சொல்றேன், நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால மாத்திரம் உன் கவலை நீங்காது. இது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற உண்மை. இது அடிப்படையா இருக்கிற உண்மை. ஆண்டவர் சமூகத்தை தேடணும்னா நம்ம மனக்கவலை கத்தர் மாத்துவார். அதனால பாக்குறோம் இவ்வளவோ வேதனை, மனசு அப்படியே அடைச்சு நிக்கிறான், அழுறான், வேற வழியை வெளியே சொல்லவே முடியும். அந்த அளவுக்கு அப்படியே உள்ள உட்காந்து என்ன செய்யறான், அந்த அந்த ஏழு கட்டியும் சொல்லல, வேற யாருக்கிட்டையும் சொல்லல, அப்படியே உட்காந்து மனசை வச்சு என்ன பண்றான், அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். நமக்கு இப்படி ஒரு நிலைமையா, நமக்கு இப்படி ஒரு கஷ்டமா, நமக்கு இப்படி ஒரு இப்படி எல்லாம் வேதனை வேண்டியது இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம துக்கப்பட இருக்கு, நமக்கு ஏன் அந்த கஷ்டம், நம்ம மட்டும் என்ன பாவம் பண்ணமா தெரியலையே, நம்ம எல்லாம் இப்படி கஷ்டப்படுறோமே, அப்படி என்ன பண்ணியே இருக்கிறான், உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, வெளியில சொல்ல முடியல, உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறா. ஆனா ஒரு நாள் சபையில் வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணா, அன்னைக்கு ஆண்டவர் அவ கவலையை மாத்தனா. இப்ப அவன் ஜோம் பண்ற பாருங்க, எப்படி ஜோம் பண்ற பாருங்க, பாத்து இரண்டாம் அதிகாரத்தை முதல் வசந்து பாருங்க. அப்பொழுது அண்ணா ஜபம் பண்ணி, என் இருதயம் என் கொம்பு என் பகைஞரின் மேல் என்ன பண்ணிருக்கான், வாயே திறக்காதவ, வாயே திறக்க சொல்ற, என் பகை திறமை என்ன இருக்கு, என் வாய் திறந்திருக்கு, இப்ப வாய மூடலவ, இதுக்கு முன்னாடி வாய திறக்கவே யோசனை பண்ணவ, இப்ப வாய திறந்திருக்கு, அவளே சொல்ற பாருங்கள, என் வாய் என் பகை திறமை என்ன இருக்கு, வாய் திறந்திருக்கு, என்னுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் எங்கள் தேவனை போல இப்படி ஜபம் வருது பாத்தீங்களா. இது எப்ப வந்துச்சு, எப்ப இப்ப இதுக்கு முன்னாடி வந்துச்சு அந்த ஜபம், இல்ல இதுக்கு முன்னாடி ஜபம் வந்துச்சா, சத்தமே வரல, இப்ப எப்படி வருது, நாலு வீட்டுக்கு கேக்குற சத்தம், அவ்வளவு சந்தோஷம், ஏ கர்த்தர் கவலைய மாத்திட்டார், கர்த்தர் கவலைய மாத்தினார். இப்ப சத்தமா ஜோமான்னு சொல்லல, சத்தம் தானா வருது. ஆமா, அப்ப நம்ம கவலை மாறின எப்படி வரும் சத்தம், இவன் பாடும்போது கையை தட்டு வாயை தந்து பாடு அப்படி எவ்வளவு சொல்றான் இல்லையா, நம்ம வாயை திறக்க மாட்டேங்கிறோம், ஏன் உள்ள அடைச்சி கடை கத்தா மிச்சு வேற ஒண்ணும் இல்ல, உள்ள எப்படி இருக்கு, அப்படியே மன கஷ்டம், அப்படியே மன வேதனை, அப்படியே சோர்வு, அவனுக்கு என்ன சொல்றான் இல்லையா, சத்தமா பாடுது அவன் சொல்றான், அவனுக்கு உற்சாகம் இருக்க சொல்ற, நமக்கு உற்சாகம் என்னதானே வரும், உனக்கு உற்சாகம் இருக்க என்ன, சத்தமா பாடுன்ற அவன் உற்சாகம் சத்தம் வரும், உற்சாகம் இல்லையே இல்லையா, இந்த அண்ணாளுக்கு உற்சாகம் வந்துச்சு, எப்படி பாடு, இப்ப சத்தமா பாடுன்னு சொன்னானா, சத்தமா ஜோமன் சொல்றானா, அவன் சொல்ற வச்சு விழா சொல்ற பாருங்க, என்ன ஜபம் போகுது, என்ன சோத்திரம் போகுது, என்ன பாடல் போகுது, ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, அவளால கண்ட்ரோல், அந்த அளவுக்கு சந்தோஷம், இருதயம் சந்தோஷம் பண்ணீங்கன்னா உங்க ஜபம் குறையவே குறையாது. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க ஜபம் குறையவே குறையாது, உங்க ஜபம் குறையவே குறையாது. அப்ப சத்துரு பார்க்கும் என்ன பண்றது, உங்க ஜபத்தை குறைக்க வேதனைப்படுத்து, கஷ்டப்படுத்து, இவளை துக்கப்படுத்து, அப்படி நம்மளை துக்கப்படுத்திட்டாங்கன்னா நம்ம வேதனை வந்துருச்சுன்னா ஜபம் குறைஞ்சிடும். நீ வேணா பண்ணி பாருங்க, நீங்க வேதனையோடு இருக்கும் போதும் ஜபம் பண்ணி பாருங்க, சந்தோஷமா இருக்கும், சந்தோஷம் பாடிட்டே இருப்பீங்க, தெரியுதோ தெரியலையோ என்னகிட்டே இருப்பீங்க, அப்படியே சோத்து பண்ணிட்டே இருப்பீங்க, பாடி என்னென்னமோ நடந்துகிட்டே இருக்கும். ஆனா மனசுல ஒரு கவலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜபம் அப்படியே உட்காந்து அப்படியே பாட்டு பண்ண கூட அது மேலே ஞாபகம் வரும், ஜபம் போகாது, ஜபம் வராது, ஏன் தெரியுமா, மனசுல கவலை. விசாசு பார்க்கும் உன்னை கவலை பண்ணித்தான்னாக்க கொஞ்ச பத்தை குறைச்சிடலாம். ஆனா ஆண்டவர் பாக்குறா, அதான் பவுல் சொல்லுவார், கத்திரக்கோள் சந்தோஷமா இருந்து, கத்திரக்கோள் சந்தோஷமா இருந்து, திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது என் பலன், அதான் என்னுடைய சக்தி, அப்படி பவுல் சொல்லிட்டே இருப்பா. அப்ப நமக்கு புரியுது, இப்ப ஜபிக்கிற பாருங்க, அந்த கவலை மாறுச்சு, அந்த கவலை கத்தன் மாத்திட்டாரு, அவ ஜபம் எப்படி வருது, பயங்கரமா வருது. வாசி தொடர்ந்து வாசி தொடர்ந்து வாசி முடிக்கிறேன், நாலாவது வசனம், மூணாவது வசனம், இனி மேட்சிமையான பேச்சை பேசாதருங்கள், அகமையான பேச்சு உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள்லவோ
பலவான்களின் வில் முறிந்தது. பல்லாடினவர்களுடைய பலத்தினால் திடை கட்டினார்கள். திருப்தி அடைந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாக இருக்கிறார்கள். மரடியாய் இருந்தவள் ஏழு பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானால் கர்த்த சொல்லுகிறவரும் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்த சரித்திர அடைய செய்கிறவரும் ஐசுவரமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடவும் உட்காரவும் மகிமையிலே சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறவா. பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளை மேல் பூச்சக்கத்தில் வைத்திருக்கிறார். எவ்வளவு ஜபம் பார்த்தீங்களா, எப்படி ஜபம் வந்துச்சு, இருதயம் சந்தோஷப்பட்டா ஜபம் போயிட்டே இருக்கு. ஏன், கவலைகளை மறந்து துதிக்கதல்ல, கவலைகளை மாற்றப்பட்டு துதிப்பது. ஆமே, அவ கர்த்தருக்கு என்ன செய்ய விரும்புகிறான், உன் கவலையை கர்த்தர் மாத்த விரும்புகிறான். எப்ப கவலை மாறும், தேவ சமூகத்தை தேடி வந்தா உன் கவலைகள் மாறும். தேவ சமூகம் தேடாத வரைக்கும் கவலைகள் அதிகரிக்கும். வேலை செய்யறது உண்மை, வேலை இருக்கிறது உண்மை, அதுக்கு மத்தியிலும் நம்ம ஆண்டவரை எவ்வளவு தேடுறோம், ஆண்டவரை எப்படி தேடி வருகிறோம், சமூகம் எப்படி இருக்கும், அதுதான் உன் மனக்கவலையை மாற்றும், உன் மன கிளேசத்தை மாற்றும், உன் வேதனைகளை மாற்றும். கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா. நல்ல பிதாவே நன்றியோட துதிக்கிறமையாமை தோத்தரிக்கிறோம். கத்தருக்குள் கலி கூர்ந்து மகிழுவோம். கவலைகளை மறந்து துதிக்கிறோம். கவலைகளை மறந்து அல்ல, கவலைகள் மாற்றப்பட்டு துதிக்க வேண்டும். கவலைகளை மறந்து துதிக்கதல்ல, கவலைகள் மாற்றப்பட்டு துதிக்கிறோம். ஏன் இவங்க கத்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில மன கவலைகள் வருகிறது, ஏன் மன வேதனைகள் இருக்குது, ஏன் மன கிளேசம் இருக்குது, ஏன் துக்கம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை தேடுகிறது குறைய குறைய வேதனைகள் அதிகமாகும், மன கவலைகள் அதிகமாகும், மன துக்கங்கள் அதிகமாகும். ஆண்டவரை தேடுவது குறைய குறைய பாடுகளும் வேதனைகளும் அதிகமாயிட்டே இருக்கும், பாடுகளும் வேதனைகளும் அதிகமாயிட்டே இருக்கும். ஆண்டவரை தேடுவது அதிகமானால் உன் வேதனை குறையும், உன் பாடுகள் குறையும், உன் மன வேதனை குறையும், உன் மன கிளேசம் குறையும். மன வேதனைக்குரிய ஒரே வழி தேவ சமூகத்தை தேடு, தேவ சமூகத்தை தேடு, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுனா உன் மன வேதனை குறையும், உன் மன கிளேசம் குறையும், உன் மன பாரம் குறையும். அதுதான் உன் மன கவலையை மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி. உன் மன கவலையை மாத்ததான் வழி. உன் மன கவலை மாறினா ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். ஆண்டவர சமூகத்தை தேடிட்டுன்னா நம்ம மன கவலைகள் எல்லாம் மாறிடும். தகப்பனே நன்றியோட துதிக்கிறமையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க, மனக்கவலையோடு இருக்கிறீங்களா பாருங்க, மனக்கவலை இல்லாம இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. ஏன் மனக்கவலை தெரியுமா, தேவ சமூகத்தை நீங்க தேடல, தேவ சமூகத்துல நீங்க காத்துல, தேவ சமூகத்துல நீங்க நேரத்தை செலவிடல, ஆண்டவரை தேடுறதுல நேரங்களை ஒதுக்கல. அதனால உங்களுடைய மனம் கிளேசப்படுது, மனம் கவலையா இருக்கு. உன் மன கவலையை மாத்த ஒரே ஒரு வழி தேவ சமூகத்தை தேடுவதுதான். தேவ சமூகத்தை தேடுறதுதான் உன் மனக்கவலை மாத்து. அதனால பாக்குறோம், ஆண்டவர் சமூகத்தை தேடாத வரைக்கும் அவ மனக்கவலை மாறல, அவ மனக்கவலைகள் மாறல. என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை தேட ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு அவள் மனக்கவலைகள் மாறினது. அன்னைக்கு அவள் மனக்கவலை மாறுச்சு, அன்னைக்கு அவள் வேதனை மாறுச்சு, அன்றைக்கு அவள் துக்கம் மாறுச்சு. அதற்கு பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை என்று, அதற்கு பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. நம்ம துக்கத்தை போக்க ஒரே வழி தேவ சமூகம், தேவ சமூகம், தேவ சமூகம் தான் உன் துக்கத்தை போக்கும். தேவ சமூகத்தை நீ தேடாத பட்சத்துல
துக்கம் மாறாது, உன் மனக்கவலை மாறாது. மனக்கவலை மாறலன்னா உன் ஜபம் குறைஞ்சிரும், உன் துதி குறைஞ்சிரும், தேவனை ஆராதிக்கிற விதம் குறைஞ்சிரும். தேவனை ஆராதிக்கிற விதம் குறைஞ்சவனா ஆசீர்வாதம் குறைஞ்சிரும், ஆசீர்வாதம் குறைஞ்சிரும், ஆசீர்வாதம் குறையும். தகப்பனையும் துதிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள் நம்ம எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை தேடி வந்தோமா, ஆண்டவரை தேடாத இருந்துட்டோமா நமக்கு தெரியும். ஆண்டவரை தேடாம இருந்திருப்போம்னா இன்னைக்கு அர்ப்பணி, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க தேடாம போனதுனாலதான் நான் மன கிளேசமா இருக்கிற, மன கவலையா இருக்கிறேன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கறேன். நான் ஆண்டவரை தேடுவதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பாத்தங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். கரம் கூட இருக்கட்டும், ஆளுக செய்யுங்க, ஆசிர்வதிங்க. எங்க மனக்கவலையெல்லாம் மாற்றி எங்களை காத்துக்கோங்க சார். அப்படி காத்து ஆஸ்வதிக்கிற உன்னதமான கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.